வேரல் பதிப்பகத்தில் இந்த புக்கு வந்து போட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எழுதுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். இந்த தடவை புக் ஃபேரில் வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தேன், அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழே படிக்க தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுறத வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இந்த தொகுப்பை வந்து வேரல் பதிப்பகத்தில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம். இதை வந்து இலங்கையிலேருந்து ரியாஸ் குரானா ஒரு கவிஞர், அவரும் அவர் தான் வந்து தம்பியை வேரல் பதிப்பகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்படி தான் இந்த தொகுப்பு ரெடியாச்சு. தொகுப்பு ரெடியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை ஒரு வெளியீட்டு நிகழ்வாக நடத்த முடியல, அதனால் இப்போ ஒரு அறிமுக நிகழ்வாக திட்டமிட்டு இதை நடத்துகிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கவிஞர் ஐயப்ப மாதவன் இங்கே இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், கடந்த 20 வருடங்களாக கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். ரொம்ப சீனியர், மோஸ்ட் சீனியர் அவர். ஆமாம், கிட்டத்தட்ட 16 கவிதை தொகுப்புகள் வந்து அவருக்கு அவர் இதுவரைக்கும் எழுதியிருக்காரு. அவர் வந்து அவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காருன்னு சொன்னோன்னே அவரோட எந்த ஒரு அவரோட நிலையிலிருந்து எதையும் பார்க்காம ஒரு ஈகோ இல்லாமல் அந்த பையனை வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. நான் அதற்காக அந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து இது கூடவே சேர்ந்து ஒரு சிறந்த புகைப்பட கலைஞரும் கூட. நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்காரு. ஒரு திரைப்படம் எடுப்பதற்கான முயற்சியிலையும் இருக்காரு. கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் அந்த தொகுத்தெல்லாம் இது வரைக்கும் வழங்கினது கிடையாது. இன்றைக்கி ஏதோ நான் சொல்லிட்டேன் ஆர்வத்தில். அவருடைய கவிதைலாம் நான் எடுத்து படித்து பார்த்தேன். ஆரம்ப கவிதைகள் வந்து எல்லாருக்குமே எடுத்தும் நல்ல கவிதையெல்லாம் வந்துடுறது அவ்வளோ சீக்கிரம். அவருடைய அந்த முயற்சி, மனைவி கூப்பிட்றாங்க, ஆரம்பமே நல்லா சந்தோஷமாக இருக்குது. சோலை நாராயணன் வந்து பார்க்கும் போய் ஈவினிங் பார்த்தேன் நான் அவரை கீழே வரும்போது. இவராக கவிதை எழுதுகிறாரு, இவர் கவிதை எழுதுகிற மாதிரி தெரியலையே. இவர் தோற்றம் வந்து இவர் இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ கவிதைகளை இவ்வளோ சொற்களோடு கவிதை எழுதியிருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எட்வின் ஐயா சொன்னார், என்ன 4-5 பேர் தான் இருக்கோம், கூட்டமே இல்லை அப்படின்னாரு. அந்த பையனாவது கூட படிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்திருக்கலாமே, அதெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இதில் கவிதை எழுதுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்களாம் கவிதை 34 வருஷமாக எழுதி இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஒரு பாடலோ ஒரு சினிமாவில் போய் பாடல் எழுதுனா பயப்படுறாங்க. நீங்கள் வந்து நவீன கவிதை எழுதுகிறவங்க, நவீன கவிதைனா ஏன் அது பயப்படுறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. கவிதை, நவீன கவிதை, புதுக்கவிதை இப்படி நிறைய விஷயங்களை பேசி நல்ல கவிதை எழுதுகிறவனை ஏன் வந்து பாடல் எழுத கூட மாட்டேங்கிறாங்க? நான் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு பாட்டு தான் எழுதுனேன். அது வந்து ஒரு குத்துப்பாட்டு தான் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல் எழுதுகிற ஆசையாக எனக்கு போச்சு. என் பேர் மீனான்னு ஒரு பாட்டு, அது பெருசாக ஹிட் ஆகலை. அதுமாரி ஒரு பாடல் எழுதி அதுக்கப்புறம் அந்த பாடல் எழுதுகிற ஆசையே போயிடுச்சு. தம்பி வந்து இப்போ கவிதை எழுத வந்திருக்காரு, அவரை நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா நாங்கள் 34 வருஷமாக கவிதை எழுதிட்டுருக்கோம். கவிதை வந்து நல்ல ரசனை உள்ள மனிதன் தான் கவிதை வரும். எல்லாருமே இங்கே இருக்கிற எத்தனை பேர் கவிங்கன்னு தெரியல, எண்ணி பார்த்தா 4-5 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ரசனை வந்து நம்மளுடைய தம்பி சோலை நாராயணன் அவர் வந்து கவிஞராக நீங்கள் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் கவிதை நிறைய எழுதுங்க. நிறைய கவிஞரோட புத்தகங்கள்லாம் கீழே வேடியை பண்ணி வச்சுருக்காரு, விரல் புக்ஸில் இருக்குது, வாங்கி படித்து உங்களுடைய கவிதை வடிவங்களையும் கவிதை இப்போ என்னவாக இருக்குது கவிதை அப்படிங்கிறத நீங்கள் படித்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதுறதுனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இப்போ ஒருத்தராக கூப்பிடுவோம். அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமாக ரா எட்வின் ஐயா அவர் வந்திருக்காரு. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவர்கிட்ட அன்பு மட்டுமே தான் அவர்கிட்ட இருக்கும். எப்பவுமே அவருடைய பேச்சில் வந்து அன்பு மட்டுமே எப்போதும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய பேச்சை முத நான் தமிழச்சி தங்கமணி அவருடைய நூல் வெளியீட்டுல தான் கேட்டேன். அங்கே
அந்த பேச்சு உரை வந்து நம்மளை கட்டி போட்டுருவார். பேசி அது பேச ஆரம்பித்தார்னா மைக்கை விட மாட்டார். நம்மளா ரிக்வஸ்ட் பண்ணால் தான் மைக்கை விடுவார். அந்தளவுக்கு ஒரு ஆழமாக பேசக்கூடியவர். ஸோ அவரை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நூல் குறித்து அவர் பேச இருக்கிறார். கவிஞர் வேல்கண்ணன், அதாவது சென்னையில் இப்போ வந்து எல்லா இலக்கிய கூட்டங்களிலும் வந்து இப்போ வேல்கண்ணனை வந்து பார்க்க முடியுதுங்கிறது ரொம்ப. ஐயா ரெண்டு வரையும் பேசுகிறேன்டா இன்னி, நான் தொகுப்பாளர்டா தம்பி, தொகுப்பாளரை குறிக்கிடக்கூடாது, அப்போ நான் போய் உட்காந்துருவேங்க. மிகச்சிறந்த ஒரு கவிஞர், எல்லாருக்கூடையும் வந்து ரொம்ப இணக்கமாக பழகக்கூடிய ஒரு நண்பர். அவர் வந்து இந்த தொகுப்பு குறித்து பேச வந்திருப்பது நம்ம சுருக்கமாக முடிஞ்சுக்கிறார், நம்ம பேசல. ஆனால் ஒரு கவிதை, உங்கள் கவிதை வச்சுருக்கேன், அப்புறம் படிப்பேன். வேல்கண்ணை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். அடுத்து வந்து இயக்குனர் ஆதிரை வடலூர், மிக அரசியல் சிந்தனை உள்ள மிகச்சிறந்த கவிஞர். ஒரு திரைப்படம் இயக்கியிருக்காரு. அடுத்த ஒரு திரைப்படம் இயக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவோம். அடுத்து வந்து நூல் வெளியிட்டலாம்னு நினைக்கிறேன் சார். சரியா? இல்லை துண்டை கொடுத்துருவோமா ஃபஸ்ட்டு? ஆமாம், இருங்க இருங்க. இந்த கவிதை நூலை முதல் முதலாக வந்து இந்த நூலை எழுதி ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால் கவிஞர் சோலை நாராயணன் இந்த விழாவுடைய நாயகனை மேடத்தை இருக்கேன். இது மரியாதை செஞ்சிடலாம் இல்லையா? ஐயா வாங்க, சிவராமன் ஐயா வாங்க. அவருடைய கவிஞர், கவிஞருடைய ஐயா அப்பா வந்து இப்போ அந்த நூலை வெளியிடுவார். சிவராமன் ஐயா மேடைக்கு வாங்க. முதலில் முதலில் ரா எட்வின் ஐயாவுக்கு நூலை முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். அனைவரும் கைது பரவசம் செய்யுங்கள். எல்லாரும் கையில் வச்சு ஒரு புத்தகத்தை ஃபோட்டோ கொடுத்துருங்க. போதும் போதும், இந்த நாலு பேர் வச்சுருந்தா போதும். இதில் ஒருத்தருக்கா ஃபோட்டோ போடுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் ஃபோட்டோ எடுப்பார். கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே எடுத்துறாரு. ஆமாம், கவிங்க நாலு பின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து பார்ப்பார்ல ஃபோட்டோ. நல்லா விரிச்சது நல்லா போடுங்க. எட்வினையாவுடைய உரை வந்து நிறைய சிந்திக்க வச்சது. இன்னும் கூட பேசுவார் அவர், டயர்ட் இல்லாமல், நேரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அது இளையராஜாட்ட என்னை வந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு கற்பனையை வர தூண்டி விட்டார். இப்போ சத்தியமாக பாட்டெல்லாம் வந்து எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் இளையராஜாட்ட போனால் இவர் எழுதலாம், அது உண்மை தான். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நான் வரும்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏற்பறை எடுத்து சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் அவர் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? தம்பி வந்து கீழே என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு என்னை தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், எப்படி இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்ன, இல்லை ஃபோனில் பேசினேன்ல அப்படின்னா.
ஃபோன் வழியாகவே என்னை பார்த்துருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேலே வந்தோடனே அவருடைய தோழி இங்கே இருந்தாங்க, அவங்க கூட ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். வா டீ சாப்பிட்லாம், நாங்கள் நான் வரல அப்படின்னாங்க. சும்மா வா அப்படின்னு ரெண்டாவது தடவை சொன்னார். இல்லை வரலப்பா போ வேண்டாம் அப்படின்னாங்க. என்ன ரொம்ப பண்ணுறேன்னு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி கூட்டி போயிட்டார். இது அன்பு, அதாவது ஒருத்தர் மேலே அன்பு வைக்கும்போது அது எப்படி வெளிப்படுது. அதே மாதிரி அவருடைய கவிதைகளில் வந்து எவ்வளோ மியூசிக்கலாக இருந்தது அப்படின்றது எப்படி ரொம்ப அழகாக நிறைய வரிகள் எடுத்து நிறைய அதுக்காக உழைச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு இங்கேருந்து வேற வந்து இவ்வளோ தூரம் பேசிய ராவின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை கொண்டு வந்த வேரல் புக்ஸ், அது வடிவமைத்த லார்ட் பாஸ்கரன், அம்பிகா குமரன், இயக்குனர் கீரா, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க, பரிசல் செந்திநாதன், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமானதுகள். கவிஞர் இப்பொழுது ஏற்புடைய வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்காரர் என்ன செஞ்ச மாதிரி யாரும் என்ன செய்யலை. அதுக்கப்புறம் நீ அந்த பிள்ளைகிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை, நான் எந்த பிள்ளைகிட்டையும் பேசுனது இல்லைங்கிறதுக்கு தான் இல்லைன்னு சொன்னேன். இல்லைங்க சொல்கிறேன், அதனால் உணவை எல்லாம் கட் பண்ணி விட வேண்டாம், போடும்படி போடவும் திங்கும்படி திங்கிடு. சரி, நன்றியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல என் புத்தகத்தை வந்து வாசித்து விமர்சிக்க அதை பற்றி பேச ஒத்துக்கிட்டு வந்த அண்ணன் வடலூர் ஆதிரை, அண்ணன் ஐயா ஐயப்பா மாதவன் ஐயா, அண்ணன் வேல்கண்ணன், அப்புறம் ஐயாரா எட்வின் அவர்கள் எல்லாருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அது போக எந்த தடையும் சொல்லாமல் என்னை எழுத விட்டு அதோடு என் ஆதரிக்கவும் செஞ்ச எங்கள் அப்பா எப்போதும் என் மனதில் இருக்கும், இந்த கூட்டத்திலும் எங்கேயோ இருக்கிறாள் என்று நான் நம்பும் என் அம்மா. இந்த புத்தகத்தின் கவிதைகளில் எழுத்து பிள்ளைகளை நீக்கி சரிபார்த்து தந்த என் தமிழாசிரியர் தமிழரசி அவர்களுக்கும், இந்த புத்தகத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த எங்கேயும் இந்த நட்சத்திரங்கள் என்ற தலைப்பையும் தேர்ந்தெடுத்து கொடுத்த அண்ணன் கவிஞர் ரியாஸ் குரானா அவர்களுக்கும், இதை பதிப்பித்து தந்த வேரல் புக்ஸ் அம்பிகா அக்காவுக்கும், புத்தகத்தை பார்த்த உடனே அட்டப்படம் நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி வடிவமைச்சு தந்த, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த அண்ணன் கவிஞர் அட்டை வடிவமைப்பாளர் லார்க் பாஸ்கரன் அவர்களுக்கும், ஷாமலா அக்கா, வள்ளிப்பாட்டி, இவங்க எல்லாரும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அன்பர்களுக்கும், என் முதல் கவிதையிலிருந்தே என்னை ஊக்குவித்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கும் நான் இங்கே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் எங்கே கவிதை எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா 11th தான். அது 11th படிக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து, பொன்னியின் செல்வன் தான் என் முதல் புத்தகம், படித்து அப்புறம் அப்படியே சும்மா ஏதோ தோன்றதெல்லாம் எழுத ஆரம்பித்து எழுதி அப்படி தான் நான் வந்தேன். இப்போ இதில் வந்து என்னோடய 17 நான் எழுதின கவிதைகளில் ஒரு 60 கவிதைகள் உள்ளடக்கியிருக்கு இந்த இங்கே நட்சத்திரங்கள் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வெளியே வரப்போ வந்து எனக்கு 18 ஆயிடுச்சு. ஆனால் இப்போது வந்து கவிதை எழுதுகிற எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் ஆசை இருந்தது, இந்த ஒரு புத்தகமாக போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கான முறை எனக்கு தெரியல. அப்போ தான் 2023 புத்தக காட்சியில் நான் ரியாஸ் குரானா அவர்களை சந்தித்தேன். அவர் தான் எனக்கு வேரில் அறிமுகப்படுத்தி விட்டார். அப்போ ரொம்ப நோண்டுவேன் ஃபோன் பண்ணி, அதுவா இதுவா அது எப்படி இது எப்படின்னு எல்லா சந்தேகத்துக்கும் பொறுமையாக பதில் அளித்தாங்க, நல்லா கைட் பண்ணாங்க, அதுதான் ஒரு காரணம்னு சொல்லலாம். அது போக இது இந்த புத்தகத்துக்கான வேலை வந்து ஜனவரியே ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜனவரி தான் பார்த்தேன் புத்தக காட்சியோட கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் ஜனவரியே எப்படியோ வேலையெல்லாம் ஆரம்பித்து மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதம் முடியவும் இந்த புத்தகம் வந்து என் கைக்கு புத்தக வடிவமாகவே வருது. ஒரு மகிழ்ச்சிக்குரிய மறக்க முடியாத நாள் அதுன்னு சொல்லலாம். மார்ச் 18, 2023 நம்ம எத்தனையோ புத்தகத்தை படித்து லைச்சிருப்போம்ல. ஸோ நம்ம புத்தகத்தை படித்து லைக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம், ஆனால் படித்து லைச்சிருப்போம். இப்போ அதே வடிவத்தில் நம்ம கவிதையும் வந்துருச்சுங்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை வந்து நான் தொகுத்து ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு நினச்சப்ப எந்த பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கல. ஆனாலும் இந்த புத்தகம் வந்து எனக்கு தந்தது எல்லாமே பெரிய விஷயந்தான். அப்புறம் அது போக நிறையா நல்ல உறவுகளை கொடுத்துருக்கு. லார்க் அண்ணன், அம்பிகா அக்கா இவங்கள மாதிரி, ரியாஸ் அண்ணன், நிறையா நல்ல உறவுகளை கொடுத்துருக்கு. இப்போ இவங்களெல்லாம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி.
அப்புறம் வந்து என்னென்னா இது இன்னொன்று எழுது அப்படிங்கிற நம்பிக்கையும் ஊக்கத்தையும் இந்த புத்தகமும் இந்த மேடையும் எனக்கு கொடுத்துருக்கு. நிறையா ஆரோக்கியமான விமர்சனங்கள் வந்தது, இங்கேயும் வந்தது வெளியும் வந்தது, அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. இது போக வந்து எல்லாரும் இங்கே இருக்கவனுங்கெல்லாம் தெரியும், எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்புறதை வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. இப்போ நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சரி அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கு இருக்கு என்று சொன்ன எல்லா நண்பர்கள் வீட்டுக்கும் நான் வருகிறேன், கூட்ட முடியட்டும் பேசிக்குவோம். ரைட்டு, ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம். அப்புறம் இரண்டாம் கவிதை வந்து நான் எழுதுனது நிலவன நினச்சி தான் எழுதினேன். எட்வின் ஐயா சரியாக சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு இப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு வள ஆதிரி அண்ணன் தான் சொன்னார், அண்ணா கூடையே இருங்க. ரைட்டு, தொடர்ந்து எழுதுகிறேன், எழுத முயல்கிறேன், விமர்சனங்களை ஏற்கிறேன். ஆமாம், வந்திருக்கா. அவளை விட நல்லா போட்டு கொடுக்குறீங்க. தொடர்ந்து எழுதுகிறேன், உங்கள் விமர்சனங்களை மனதில் கொள்கிறேன். நன்றி.